எல்லாருக்கும் வணக்கம் நான் ஐஸ்வர்யா ஜோகோ புக் சப்போர்ட் டீம்லேருந்து இன்றைக்கி இந்த பத்தாவது வெபினார் சீரீஸை உங்களுக்கு தொகுத்து வழங்குறதுக்காக நான் இங்கே இருக்கேன் இன்றைக்கி செஷன் அட்டன் பண்ணுற எல்லாருக்கும் என்னோடய நன்றிகள் இதுக்கு முன்னாடி சீரீஸில் நம்ம டிடிஎஸ் சம்மரி ரிப்போர்ட்டும் கியூஆர்எம்பி பேஸ்டு டாக்ஸ் ரிப்போர்ட்ஸ் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நம்ம சோஹோ புக்ஸில் டேக்ஸ் சம்மரியும் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் மறுபடியும் டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அதாவது ஜிஎஸ்டிஆர் ஒன் சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ் அதாவது ஜிஎஸ்டிஆர் டூ ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரி ஆனுவல் Summary அதாவது ஜிஎஸ்டிஆர் நைன் செல்ஃப் இன்வாய்ஸ் சம்மரி ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் இந்த Reports எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரிப்போர்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸில் Zoho புக்ஸில் காட்டுற வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் புக்ஸில் என்னென்ன Transactions க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை வச்சு மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு காட்ட ஸோ முதல்ல நம்ம பார்க்க போகிற ரிப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா Tax Summary Report, அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் Transactions க்ரியேட் பண்ணியிருப்பீங்க சேல்ஸ் Transactions உங்கள் புக்கில் புக்ஸில் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இந்த எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்லையுமே நம்ம வந்து tax ரேட்ஸ் அசோசியேட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த டேக்ஸ் ரேட்ஸ் வாரியாக நம்ம இந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த tax ரேட்ஸ் tax பர்சன்டேஜ் வாரியாக நம்ம ஒரு ரிப்போர்ட்டில் காட்ட அதுதான் இந்த tax சம்மரி ரிப்போர்ட் இந்த டாக்ஸ் சம்மரி ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக நாலு காலம் இருக்குது முதல் வந்து tax நேம் அதாவது செட்டிங்ஸ் taxesல ஒவ்வொரு டாக்ஸுக்கும் நீங்கள் என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் உங்களுக்கு காட்டும் அடுத்தது tax percentage அதுக்கு என்ன பர்சன்டேஜ் விகிதம் நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த பர்சன்டேஜை நம்ம இங்கே காட்ட போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா taxable அமௌண்ட் அதாவது எவ்வளவு தொகைக்கு இந்த tax percentage நம்ம போட போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த taxable அமௌண்ட் காலத்தில் நம்ம காட்ட போகிறோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேக்ஸ் அமௌண்ட் அதாவது இந்த டேக்ஸபிள் அமௌண்ட்டில் இவ்வளவு பர்சன்டேஜ் அப்ளை பண்ணால் எவ்வளவு வரி வருது அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம இதில் காட்ட போகிறோம் இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த ரிப்போர்ட்டில் காட்டுவோம் இப்போது எனக்கு சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் பார்க்கணும் என்னால் இந்த மாதிரி பிரித்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் இந்த கஸ்டமைஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்டிட்டிஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும் இந்த என்டிட்டீஸில் உங்களுக்கு எந்த என்டிட்டி தேவையோ இப்போது எனக்கு சேல்ஸ் மட்டும்தான் தேவைன்னா சேல்ஸை மாத்திரம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுக்கலாம் இல்லை பர்ச்சேசஸ் தேவை அப்படிங்கிறனும் பர்ச்சேசஸ் மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தா நீங்கள் செலக்ட் பண்ண என்டிட்டிக்கான ரிப்போர்ட் உங்களுக்கு பர்சன்டேஜ் வாரியாக இங்கே வரும் அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்டில் ஸ்கெடியூல் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது இப்போது ஒவ்வொரு முறையும் நான் புக்ஸ் லாகின் பண்ணி இந்த ரிப்போர்ட் பார்க்கணுமா எனக்கு இந்த ரிப்போர்ட் மெயிலில் அனுப்ப முடியுமா ஒரு ஃப்ரீக்குவன்சியில் அப்படின்னா கண்டிப்பாக அதை முடியும் இந்த ஸ்கெட்யூல் ரிப்போர்ட் ஆப்ஷன் மூலமாக நம்ம இதை பண்ணலாம் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி கேட்கும் அதாவது உங்களுக்கு டெய்லி வேணுமா இல்லை வாரத்திற்கு ஒரு முறை வேணுமா இல்லை மாதத்திற்கு ஒரு முறை வேணுமா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிவிட்டு என்னெல்லருந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு அனுப்ப வேணும் அப்படிங்கிற டேட் செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மணிக்கு உங்களுக்கு வரணும் யார் யாருக்கெல்லாம் இந்த ரிப்போர்ட் போகணும் அப்படிங்கிற இந்த இமெயில் ரெசிபியன்ஸில் நீங்கள் அந்த இமெயில் யூசர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அது பிடிஎஃப்பாக ஆ வேணும்னா பிடிஎஃப் இல்லை மற்ற ஃபார்மெட்டில் வேணும்னாலோ எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மேட் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்த குறிப்பிட்ட என்ன செட்டிங்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மெயிலில் வரும் இந்த ஸ்கெட்யூல் ரிப்போர்ட் இல்லாமல் நம்மளால் இந்த ரிப்போர்ட்டை மற்ற யூஸர்ஸ்க்கு ஷேர் பண்ண முடியும் அதை தவிர்த்து ப்ரிண்ட் செய்து கொள்ள முடியும் இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் இப்போ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இத்தனை ஃபார்மெட் இருக்குது உங்களுக்கு எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ அந்த ஃபார்மெட் கிளிக் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் ஃப்யூச்சர் யூஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் நம்மளுக்கான டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் ஸோ இப்படி தான் டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் நம்ம புக்ஸில் காட்ட போகிறோம் இப்போது டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட்டை தொடர்ந்து அடுத்த ரிப்போர்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மரி ஆஃப் அவுட்வேர்ட் சப்ளைஸ் அதாவது ஜிஎஸ்டிஆர் ஒன் ரிப்போர்ட் இப்போ இந்த ரிப்போர்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே காட்ட போகிறோம் எல்லா ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸுமே நம்ம போர்ட்டலில் இருக்கிற மாதிரி தான் காட்ட போகிறோம் அதனால் கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது மற்ற ரிப்போர்ட்ஸை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட்ஸை நம்மளால் கஸ்டமைஸ் செய்து கொள்ள முடியாது அதே மாதிரி நமக்கு நிறையா டேக்ஸ் ரேட்ஸ் இருக்கும் ஜீரோ ஒன் நம்ம பர்சன்டேஜஸ் போட்டிருப்போம் அதை தவிர்த்து நான் ஜிஎஸ்டி சப்ளை இருக்கும் நில் ரேட்டட் இருக்கும் எக்ஸப்டட் இருக்கும் அவுட் ஆஃப் ஸ்கோப் எல்லாமே இருக்கும் இதில் எதெல்லாம் நம்ம இந்த ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா டேக்ஸ் பர்சன்டேஜஸையும் இன்க்ளூட் பண்ணுவோம் ஜீரோ ரேட்டட் நில் ரேட்டட் எக்ஸம்டட் நான் ஜிஎஸ்டி இது இன்க்ளூட் பண்ணுவோம் ஆனால் அவுட் ஆஃப் ஸ்கோப் அப்படிங்கிறத மட்டும் நம்ம இன்க்ளூட் பண்ண மாட்டோம் அதாவது ஜிஎஸ்டியோட கோட்பாடுக்குள்ளேயே வராத எந்த இதையுமே நம்ம இதில் இன்க்ளூட் பண்ண போகிறதில்ல ஸோ இப்போ ஒவ்வொரு செக்ஷனாக நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன்னில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ முதல்ல பார்த்திங்க அப்படின்னா Taxable Outward சப்ளைஸ் மேட் to Registered பர்சன்ஸ் அதாவது நான் ஒரு GST Registered Person இன்னொரு ஜிஎஸ்டி Registered பர்சனுக்கு நான் என்னென்ன சேல் பண்ணியிருக்கேனோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம காட்ட போகிறோம் இன்கேஸ் அவங்க யூஏஎன் ஹோல்டர்ஸாக இருந்தால் கூட அதையும் இங்கே காட்டுவோம் இப்போது இந்த டீட்டெயில்ஸில் ஐஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ சிஜிஎஸ்டி அமௌண்ட் எவ்வளோ எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ இன்வாய்ஸ் டோட்டல் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த இன்வாய்ஸ் டோட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ ஐட்டம் எல்லாமே போடுவீங்க டேக்ஸ் ரேட்லாம் போட்டுட்டு ஃபைனல் இன்வாய்ஸ் வேல்யூ அதாவது உங்கள் கஸ்டமர் உங்களுக்கு எவ்வளோ பணம் செலுத்தணுமோ அந்த அதற்கான தொகையை நம்ம இந்த இன்வாய்ஸ் டோட்டலில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த இன்வாய்ஸ் டோட்டலை ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நமக்கு சேல்ஸ் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா அந்த வேல்யூவோடு நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா நீங்கள் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ சேல்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த ஒரு ஐட்டம் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அந்த ஐட்டத்துக்கான ரேட் மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் ஆனால் இன்வாய்ஸ் டோட்டலுங்கிறது நான் சொன்ன மாதிரி டாக்ஸஸ் அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது கூடுதல் விவரங்கள் போட்டிங்கன்னா அந்த ஃபைனல் வேல்யூ தான் நம்ம இதில் காட்டுவோம் ஸோ இதை வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டோட கம்பேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் அவுட்வேர்டு இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் டு அன்ரெஜிஸ்ட் பர்சன் வேர் த இன்வாய்ஸ் வேல்யூ இஸ் மோர் தென் டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அதாவது என்னோடய மாநிலத்தில் இல்லாமல் பிற மாநிலங்களில் இருக்கிற அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர்ட் இல்லாத பிஸ்னஸ் பர்சனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு மேலே நான் இன்வாய்ஸஸ் சேல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம பார்க்கலாம் இப்போது இன்டர்ஸ்டேட் அப்படிங்கிறனால எனக்கு ஐஜிஎஸ்டி மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும் சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி அஃபெக்ட் ஆகாது அதனால நம்ம இதை பிளாங்க் ஆட்டுடுவோம் அண்ட் அதற்கான இன்வாய்ஸ் ரோட்டன் இங்கே காட்டுவோம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் அண்ட் டீம்ட் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சில சமயம் வெளிநாடுகளுக்கு நம்ம வந்து சேல் பண்ணியிருப்போம் அப்படி சேல் பண்ணுறப்போ நமக்கு ஐஜிஎஸ்டி ஜீரோ அஃபெக்ட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸ் இல்லை ஜீரோ ரேட்டட் போட்டிருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த ஜீரோ ரேட்டட் சப்ளைஸ் அண்ட் deemed எக்ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கறதுல நமக்கு வந்து விழும் அடுத்தது taxable outward supplies to consumer அதாவது பேசிக்கா வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு நீங்கள் இன்வாய்ஸஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாலோ அல்லது unregistered பர்சனுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸுக்கு கீழே நீங்கள் இன்வாய்ஸஸ் கிரியேட் பண்ணியிருந்தாலும் அது எல்லாமே இந்த பர்டிகுலர் காலத்தில் செக்ஷனில் நம்ம காட்ட போகிறோம் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நாங்கள் இன்னொரு டீட்டெயில்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னா நீங்கள் கன்சியூமருக்கு க்ரெடிட் நோட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிற பட்சத்தில் இதை நாங்கள் பிரித்து காட்ட மாட்டோம் இந்த உங்களுக்கு இன்வாய்ஸஸ் இருக்கும் இல்லையா அதற்கான டேக்ஸ் ரேட்லேயே அந்த க்ரெடிட் நோட் வேல்யூவும் அட்ஜஸ்ட் ஆகி ஃபைனல் வேல்யூ தான் காட்ட போகிறோம் அண்ட் இதில் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளை வாரியாக எந்த இடத்திற்கு நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துக்கு வாரியாக தான் நம்ம இந்த டேக்ஸபிள் அவுட்வட் சப்ளைஸ் டு கன்சியூமர் அப்படிங்கிற செக்ஷனில் டீட்டெயில்ஸை காட்ட போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா நில் ரேட்டட் எக்ஸம்டட் அண்ட் நான் ஜிஎஸ்டி அவுட்வட் சப்ளைஸ் எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸில் நில் ரேட்டட் சப்ளைஸ் போட்டிருக்கோமோ இல்லை எக்ஸம்டட் அப்படின்னு டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கோமோ இல்லை நான்ஜிஎஸ்டி சப்ளை எதெல்லாம் அசோசியேட் பண்ணியிருக்கோமோ அதெல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் காட்ட போகிறோம் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கும் அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கும் தனித்தனியாக பிரித்து காட்ட போகிறோம் அதே மாதிரி ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸில் நம்ம மாநிலத்துக்குள்ளேயே எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் பிற மாநிலங்களில் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸுக்கு நம்ம மாநிலத்துக்குள்ளேயே எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோம் பிற மாநிலங்களில் எவ்வளவு சேல் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி பிரித்து இதில் காட்டுவோம் இதுதான் நில் ரேட்டட் எக்ஸம்பட் அண்ட் நான் ஜிஎஸ்டி அவுட்வேர்ட் சப்ளைஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் ஆஃப் க்ரெடிட் நோட்ஸ் டெபிட் நோட்ஸ் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர் அதாவது ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸுக்கு நீங்கள் க்ரெடிட் டெபிட் நோட்ஸ் இல்லை ரீஃபண்ட் வவுச்சர் க்ரியேட் பண்ணியிருந்தாலோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் காட்ட போகிறோம் இது வந்து ரிஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸ்க்கு இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர்ஸ் எல்லாமே தெரியும் ஸோ இதெல்லாமே எல்லாமே ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸுக்கான டீட்டெயில்ஸ் இதற்கு அடுத்த லைனில் டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் டெபிட் நோட்ஸ் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர் அன்ரெஜிஸ்டர்ட் ஸோ முன்னாடி ரெஜிஸ்டர்ட் பார்த்தோம் இங்கே அன்ரெஜிஸ்டர்ட் கஸ்டமர்ஸுக்கும் தெரியும் ஓவர்சீஸ் கஸ்டமர்ஸுக்கும் தெரியும் அதே மாதிரி கன்சியூமர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோடது டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அண்ட் அபௌ ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களோடதும் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம காட்டு காட்டுவோம் அடுத்தது கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸஸ் ரிசீவ்ட் நீங்கள் ஒரு கஸ்டமர்கிட்ட இருந்து அட்வான்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம் அந்த அட்வான்ஸஸில் நீங்கள் டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படி டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம காட்ட போகிறோம் அதுதான் கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸஸ் ரிசீவ்ட் அண்ட் இதுவும் ப்ளேஸ் ஆஃப் சப்ளை வாரியாகத்தான் நம்ம இங்கே காட்ட போகிறோம் அடுத்தது டேக்ஸ் ஆல்ரெடி பெய்டு ஆன் அட்வான்ஸ் ரெசிப்ட் ஆன் இன்வாய்ஸஸ் இஷ்யூட் இன் த கரண்ட் பீரியட் இப்போது முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு கஸ்டமர் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க டாக்ஸ் ரேட்ஸோடு கொடுத்துருக்காங்க டாக்ஸ் போட்டு நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருக்கீங்க அது போன மாதம் வாங்கியிருக்கீங்கன்னு நம்ம வச்சுக்கலாம் இப்போது இந்த மாதம் அந்த கஸ்டமருக்கு நீங்கள் இன்வாய்ஸ் ரேஸ் பண்ணுறீங்க ஸோ இன்வாய்ஸ் போடுறப்போ இன்வாய்ஸ்லேயே நம்ம டேக்ஸ் போடுவோம் கஸ்டமர் ஆல்ரெடி டேக்ஸ் பே பண்ணியிருக்காரு இப்போ இன்வாய்ஸில் டேக்ஸ் போடுறப்பையும் மறுபடியும் பே பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அது டபுள் டேக்ஸாக ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோன்னா அட்வான்ஸில் இருக்கிற டாக்ஸை நம்ம அட்வான்ஸை இந்த இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ அட்வான்ஸில் போட்டிருக்கிற டேக்ஸஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிடும் டபுள் என்ட்ரியாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிவர்ஸ் ஆகிடும் அப்படி ரிவர்ஸ் ஆன டிரான்சாக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் தெரியும் இதுவும் பிளேஸ் ஆஃப் சப்ளை வாரியாகத்தான் இருக்கும் இந்த செக்ஷன் குறிப்பாக டபுள் என்ட்ரி டபுள் டேக்ஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டிருக்கிற செக்ஷன் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்எஸ்என் வைஸ் அம்மரி ஆஃப் அவுட்வேர்ட் சப்ளைஸ் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ஆர்கனைசேஷனில் ஏதாவது சேல் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு item இருக்கும் இல்லை ஒரு service இருக்கும் ஒரு goods ஐட்டமாக இருக்கலாம் இல்லை சர்வீஸ் ஐட்டமாக இருக்கலாம் அந்த கூட்ஸ் ஐட்டமையும் சர்வீஸ் ஐட்டமையும் ஹெச்எஸ்என் ஆர் எஸ்ஏசி கோடு வாரியாக எவ்வளவு டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கோம் எவ்வளவு குவான்டிட்டி நம்ம சேல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற என்டையர் டீட்டெயில்ஸுக்கு மொத்த டீட்டெயில்ஸையும் ஒரே இதில் காட்ட அப்படிங்கிறது தான் ஹெச்எஸ்என் சம்மரியும் outward supplies so இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான செக்ஷனா இருக்கும் ஏன்னா நீங்க சேல் பண்ணி இருக்கிற எல்லா ஐட்டम्सகான பெயர்களமும் தெரியும் அதற்கு போட்டு இருக்கிற HSN SSC கோட் tax rates எல்லாத்தையும் நீங்கள் இதுலயே வெரிஃபை பண்ணிரலாம் தப்பா போட்டுருக்கோமா கரெக்ட்டா போட்டுருக்கோமா அப்படிங்கறத நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நம்ம அதுக்கேத்த மாதிரி ப்ரோசீட் பண்ணலாம் இதுதான் HSN summary of outward supplies so இந்த டீடைல்ஸ் எல்லாமே தான் நம்ம GSTR1ல பார்க்க போறோம் அந்த ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த ரிப்போர்ட்டையும் ஷேர் பிரிண்ட் அல்லது எக்ஸ்போர்ட் செய்து கொள்ளலாம் நம்மளோட தேவைக்காக ஜிஎஸ்டிஆர் ஒன்னை தொடர்ந்து நம்ம இப்போ ஜிஎஸ்டிஆர் டூ பார்க்க போகிறோம் அதாவது சம்மரி ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸும் சம்மரி ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அவுட்வர்ட் சப்ளைஸில் சேல்ஸ் ட்ரான்ஸாக்ஷன்ஸ் அதாவது நம்மளிடமிருந்து வெளியே சென்றது சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் பார்த்தோம் இன்வெர்ட் சப்ளைஸில் நீங்கள் நம்மக்கிட்ட உள்ளே வந்த டிரான்சாக்ஷன்ஸில் ரிப்போர்ட்டாக காமிச்சிருப்போம் அதுதான் சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ் இப்போது இதில் ஒவ்வொரு செக்ஷனை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போது முதல்ல பர்ச்சேசஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் டேக்ஸ் பேயர்ஸ் அதாவது ஒரு ரெஜிஸ்டர்டு வெண்டார்கிட்ட நீங்கள் வாங்கின ட்ரான்சாக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும் அதுதான் பர்ச்சேசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேயர்ஸ் அடுத்தது பர்ச்சேசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் அன்ரெஜிஸ்டர்ட் டாக்ஸ் பேர்ஸ் அதாவது ஏதாவது அன்ரெஜிஸ்டர்ட் கிட்ட நீங்கள் வாங்கியிருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸ் இருந்தது அப்படின்னா அது எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் காட்டுவோம் இப்போது டீட்டெயில்ஸ் ஆஃப் க்ரெடிட் டெபிட் அண்ட் ரீஃபண்ட் வோச்சர் ஸோ இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி அவுட்வர்ட் சப்ளைஸ் ரிப்போர்ட் மாதிரி தான் இருக்குது ஸோ இது வந்து வெண்டார்ஸுக்கு நீங்கள் ஏதாவது க்ரெடிட் டெபிட் நோட்ஸ் ரீஃபண்ட் ஓச்சர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ரெஜிஸ்டர்ட் வெண்டார்ஸுக்கு அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம காட்டுவோம் அடுத்தது டீட்டெயில்ஸ் ஆஃப் கிரெடிட் டெபிட் நோட்ஸ் ரீஃபண்ட் வவுச்சர் ஃபார் அன்ரெஜிஸ்டர்ட் வெண்டர் அன்ரெஜிஸ்டர்ட் வெண்டாருக்கு கிரியேட் பண்ணியிருக்கிற கிரெடிட் டெபிட் அண்ட் ரீஃபண்ட் வவுச்சர்ஸ் இதில் காட்டும் இப்போ அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா கூட்ஸ் ஆர் கேபிட்டல் கூட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் ஓவர்சீஸ் சில சமயம் நம்ம வெளிநாட்டிலிருந்து இருந்து கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இந்த செக்ஷனில் காட்டும் அண்ட் இங்கே எப்போ காட்டும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் இன்வாய்ஸஸுக்கு பில் ஆஃப் என்ட்ரி க்ரியேட் பண்ணியிருக்கணும் நீங்கள் பில் ஆஃப் என்ட்ரி க்ரியேட் பண்ணாத பட்சத்தில் இந்த பர்டிகுலர் செக்ஷனில் இந்த வேல்யூ ரிஃப்ளெக்ட் ஆகாது ஸோ நீங்கள் எதாவது கூட்ஸ் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பில் ஆஃப் என்ட்ரி போட மறந்துடாதீங்க அடுத்தது சர்வீசஸ் ரிசீவ்டு ஃப்ரம் ஓவர்சீஸ் இன்கேஸ் நீங்கள் எதாவது சர்வீசஸ் ஓவர்சீஸ்லேருந்து அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கான டீடைல்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் செக்ஷனில் நம்ம காட்ட போகிறோம் அடுத்தது சப்ளைஸ் ரிசீவ்டு ஃப்ரம் காம்பவுண்டிங் டீலர் அண்ட் அதர் எக்ஸம்ட் நில் ஆர் நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ் காம்பவுண்டிங் டீலர்னால் ஒன்றும் இல்லை காம்போசிஷன் ஸ்கீமில் என்னென்ன டீலர் இருக்காங்களோ அவங்களோட ட்ரான்சாக்ஷன்ஸும் அதை தவிர உங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எக்ஸாம் சப்ளைஸோ இல்லை நில் ரேட்டடோ இல்லை நான் ஜிஎஸ்டி சப்ளைஸோ இருந்தது அப்படின்னா அதை இன்டர்ஸ்டேட் வாரியாகவும் இன்ட்ராஸ்டேட் வாரியாகவும் நம்ம வந்து இங்கே பிரித்து காட்ட போகிறோம் அதில் தான் அதுதான் இந்த செக்ஷன் அடுத்தது ஹெச்எஸ்என் வைசம்மரி ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் அவுட்வர்ட் சப்ளைஸுக்கு ஹெச்எஸ்என் செம்மரி பார்த்த மாதிரியே நமக்கு உள்ளே வர ட்ரான்சாக்ஷன்ஸுக்கும் ஹெச்எஸ்என் சம்மரி இருக்குது ஸோ அதுதான் ஹெச்எஸ்என் வை சம்மரி ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸ் அடுத்தது டிடிஎஸ் கிரெடிட் ரிசீவ்ட் அண்ட் ஐஎஸ்டி கிரெடிட் ரிசீவ்ட் இந்த ரெண்டுமே நமக்கு புக்ஸில் சப்போர்ட்டட் கிடையாது அதனால் இது ரெண்டுமே பிளாங்காக இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இன்வர்ட் சப்ளைஸ் ஆன் ஆன்வெட் டேக்ஸ் இஸ் to பி paid ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் இப்போது நான் ஒரு vendor வெண்டார் இல்லை vendor, வெண்டார்ட்டேருந்து நான் வாங்குகிறேன் அப்படின்னா நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் ஆன் பிஹாஃப் அதாவது அவங்களுக்கு பதிலாக நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணணும் ஸோ அந்த மாதிரி அன்ரெஜிஸ்டர்ட் வெண்டார் இல்லை ஓவர்சீஸ் வெண்டாருக்கு நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் பில் க்ரியேட் பண்ணுறப்போ ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஒன்று அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் ரேட் போடுவீங்க ஸோ அப்படி இருக்கிற ட்ரான்சாக்ஷன்ஸில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் இன்வெர்ட் சப்ளைஸ் ஆன் விச் இஸ் டு பி பெய்ட் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் அடுத்தது அட்வான்ஸஸ் பெய்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெசிட் ஆஃப் சப்ளை நீங்கள் வெண்டார் அட்வான்ஸ் ஏதாவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அந்த வெண்டார் அட்வான்ஸில் டேக்ஸஸ் அசோசியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் காட்டும் அடுத்தது அட்வான்ஸஸ் அட்ஜஸ்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெசிட் ஆஃப் சப்ளை ஸோ முன்னாடி சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு அட்வான்ஸஸ் கொடுத்துருக்கீங்க டாக்ஸோடு கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பில் வருது வெண்டாறுட்டு இருந்த இந்த மாதம் அதுலேயும் டேக்ஸ் இருக்குது ஸோ டபுள் என்ட்ரி ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இன் அந்த அட்வான்ஸ்லேருந்து இந்த பில்லுக்கு அட்ஜஸ்டான டேக்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இதில் காட்டும் இதுதான் வந்து அட்வான்ஸஸ் அட்ஜஸ்டட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ரெசிட் ஆஃப் சப்ளை ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தான் நம்ம வந்து இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் டூவில் நம்ம காட்ட போகிறோம் ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டிஆர் ஒன்னும் பார்த்தாச்சு ஜிஎஸ்டிஆர் டூவும் பார்த்தாச்சு இப்போது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி செம்மரி இப்போது அவுட்வேர்ட் சப்ளைஸ் பார்த்தோம் இன்வர்ட் சப்ளைஸ் பார்த்தோம் அதாவது சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெண்டுமே பார்த்தோம் இப்போது இது இரண்டையும் சேர்த்து ஒரு சம்மரியாக காட்ட போகிறோம் அதுதான் இந்த ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரி இப்போது இதில் இருக்கிற டேபிள்ஸையும் அதில் இருக்கிற டீட்டெயில்ஸையும் மூவோன்னா நம்ம பார்க்கலாம் இப்போது முதல் டேபிள் பார்த்திங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் அண்ட் இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் இதுதான் முதல் டேபிள் இதில் நமக்கு அஞ்சு செக்ஷன்ஸ் இருக்குது முதல் செக்ஷன் பார்த்தீங்கன்னா அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ் அதர் தேன் ஜீரோ ரேட்டட் நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்ட் அதாவது நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற இன்வாய்ஸஸ் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் ஜீரோ ரேட்டட் அல்லாமல் நில் ரேட்டட் அல்லாமல் எக்ஸம்டட் அல்லாமல் பிற டாக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கிற எல்லா ட்ரான்சாக்ஷன்ஸுமே இந்த செக்ஷனில் அக்கவுண்ட் பண்ணுவோம் அடுத்தது வந்து அவுட்வர்ட் டாக்ஸபிள் சப்ளைஸ் ஜீரோ ரேட்டட் எந்தெந்த சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் ஜீரோ ரேட்டட் டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனில் அக்கௌண்ட் ஆகும் அடுத்தது அதர் அவுட்வர்ட் சப்ளைஸ் நில் ரேட்டட் அண்ட் எக்ஸம்டட் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எது எதுலலாம் நில் ரேட்டட் போட்டிருக்கோமோ அல்லது எக்ஸம்டட் போட்டிருக்கோமோ அந்த எல்லாத்தையுமே நம்ம இந்த செக்ஷன் சியில் காட்ட போகிறோம் அடுத்தது இன்வர்ட் சப்ளைஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் ஸோ போன ரிப்போர்ட்டில் பார்த்த மாதிரி எந்தெந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டி இன்வர்ட் சப்ளைஸ் லைபிள் டு ரிவர்ஸ் சார்ஜில் அக்கவுண்ட் ஆகும் அடுத்தது நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எது எதுலெல்லாம் நான் ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட்ஸ் போட்டிருக்கோமோ அது எல்லாமே இந்த செக்ஷன் இல் அக்கவுண்ட் ஆகும் இதுதான் த்ரீ பாயிண்ட் ஒன் டேபிள் அடுத்தது த்ரீ பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஒன் இதில் டீடைல்ஸ் ஆஃப் சப்ளைஸ் நோட்டிஃபைட் அண்டர் சப் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் செக்ஷன் நைன் ஆஃப் த சென்ட்ரல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் ஆக்ட் ஸோ இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ முதல் செக்ஷன் வந்து இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஃபில் பண்ண வேண்டியது அது நமக்கு கிடையாது அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்கன்னா டாக்ஸபிள் சப்ளைஸ் மேட் பை ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் த்ரூ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஆன் விச் எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் இஸ் ரெக்வயர்ட் டு பே த டாக்ஸஸ் அண்டர் சப் செக்ஷன் ஃபைவ் ஆஃப் செக்ஷன் நைன் இப்போது நான் ஒரு ரெஜிஸ்டர்ட் கஸ்டர் ரெஜிஸ்டர்ட் பர்சன்னு வச்சுப்போம் நான் வந்து இன்வோ நான் வந்து கூட சேல் பண்ணுறேன் சேல் பண்ணுறப்போ நான் இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலமாக நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டர் வந்து டாக்ஸஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு ஸோ இந்த மாதிரியான டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறப்போ அந்த இ காமர்ஸ் ஆப்ரேட்டரையும் ஆட் பண்ணிவிடுவோம் இ காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும் அந்த ஃபீல்டில் இகாமர்ஸ் ஆப்ரேட்டரை ஆட் பண்ணிவிட்டு திஸ் டிரான்சாக்ஷன் இஸ் லயபிள் டு ரிவர்ஸ் சார்ஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ அப்படி க்ரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே இதில் காட்டும் அதுதான் இந்த டாக்ஸபிள் சப்ளைஸ் மேட் பை ரெஜிஸ்டர்ட் பர்சன் த்ரூ எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர் ஸோ அடுத்தது த்ரீ பாயிண்ட் டூ ஆஃப் த சப்ளைஸ் ஷோன் இன் த்ரீ பாயிண்ட் ஒன் ஏ அபவ் டீட்டெயில்ஸ் ஆஃப் இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் மேட் டூ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன்ஸ் அண்ட் யூஐஎன் ஹோல்டர்ஸ் அதாவது பிற மாநிலங்களுக்கு நான் விற்பனை செய்த சப்ளைஸ் யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் இல்லை காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கிற பர்சன்ஸ் இல்லாட்டி யூஐஎன் ஹோல்டர்ஸ் ஸோ இவங்களுக்கு பிற மாநிலத்தில் இருக்கிற இவங்களுக்கு நான் விற்பனை செய்தது எல்லாமே இந்த டேபிளில் காட்டும் இதை தனித்தனியாக காட்ட போகிறோம் அண்ட் இதை பிளேஸ் ஆஃப் சப்ளை வாரியாக நம்ம இதை காட்ட போகிறோம் ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா சப்ளைஸ் மேட் டு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன்ஸ் பிளேஸ் ஆஃப் சப்ளை எந்த ஸ்டேட்டுக்கு நமக்கு சப்ளை ஆகிருக்கோ அதன் வாரியாக டாக்ஸபிள் வேல்யூவும் அந்த டேக்ஸ் வேல்யூவும் இருக்குது அதே மாதிரி காம்போசிஷன் ஸ்கீமில் இருந்தாங்கன்னா அது இங்க காட்டும் யூஐஎன் ஹோல்டர்ஸ் வந்து நமக்கு புக்ஸில் சப்போர்ட்டட் கிடையாது அதனால இந்த வேல்யூஸ் நம்ம இங்க காட்ட போகிறது கிடையாது இப்போது அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு டேபிள் 4 இருக்கு, இந்த செக்ஷனில் இந்த பர்டிகுலர் டேக்ஸ் பீரியடுக்கு நீங்கள் input டேக்ஸ் கிரெடிட் எவ்வளோ claim பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நமக்கு இதில் இருக்கும் ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் டாக்ஸஸ் அசோசியேட் பண்ணுறப்போ நம்மளால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ண முடியும் ஸோ அப்படி இருக்கிற டேக்ஸ் கிரெடிட் வந்து எவ்வளவு இருக்குது அப்படிங்குறது தான் நம்ம இந்த செக்ஷன் ஃபோரில் பார்க்க போகிறோம் இப்போ முதல்ல இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ் ஸோ நீங்கள் ஓவர்சீஸ் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ஸோ வெளிநாட்டிலருந்து இருக்கிற வெண்டார்ட்டு நீங்கள் கூடஸ் வாங்கியிருக்கீங்க அதில் இருக்கிற இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எல்லாமே இந்த இம்போர்ட் ஆஃப் குட்ஸில் காட்டும் அண்ட் முன்னாடி சொன்ன மாதிரியே இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் வந்து பில் ஆஃப் என்ட்ரி கிரியேட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரியில் காட்டும் ஸோ ஓவர்சீஸ் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கூடஸுக்கு இருந்தால் பில் ஆஃப் என்ட்ரி போடுறதுக்கு மறந்துடாதீங்க அடுத்து இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் ஸோ நீங்கள் ஓவர்சீஸ் வெண்டார்ட்ட ஏதாவது சர்வீசஸ் அவைல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஐடிசி எலிஜிபிள் ஐடிசி எல்லாமே உங்களுக்கு இந்த செக்ஷனில் காட்டுவோம் இப்போது அடுத்த செக்ஷனில் ஒன் அண்ட் டூ அல்லாமல் வேற எந்த இந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் ரிவர்ஸ் சார்ஜ் எனேபிள் ஆகி அதில் ஐடிசி எவ்வளோ இருக்கோ அது இந்த தேர்ட் செக்ஷனில் காட்ட போகிறோம் அடுத்தது ஃபோர்த் செக்ஷன் பார்த்திங்கன்னா இன் சப்ளைஸ் ஃப்ரம் ஐஎஸ்டி ஐஎஸ்டியை வந்து நம்ம இங்கே ஜோஹோ புக்ஸில் ட்ராக் பண்ணுறது இல்லை இட் இஸ் நாட் சப்போர்ட்டட் அதனால் இதை நம்ம இங்கே காட்டப்போகிறது இல்லை அடுத்தது ஆல் அதர் ஐடிசி இப்போ இங்கே மேலே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறது இல்லாமல் வேறு ஏதாவது ட்ரான்சாக்ஷன்ஸில் நமக்கு ஐடிசி அவைலபிளாக இருந்ததுன்னா அதெல்லாமே ஆல் அதர் ஐடிசி அப்படிங்கிற இந்த செக்ஷனில் காட்டிடுவோம் செக்ஷன் ஃபைவ் இப்போ இந்த ஃபிஃப்த் டேபிள் பார்த்திங்க அப்படின்னா வேல்யூஸ் ஆஃப் எக்ஸாம்ட் நில்ரேட்டட் அண்ட் நான் ஜிஎஸ்டி இன்வர்ட் சப்ளைஸ் உங்களுக்கு உள்ளே வந்திருக்கிற பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எக்ஸப்டட் சப்ளைஸோ இல்லை நில்ரேட்டடோ இல்லை நான் ஜிஎஸ்டி சப்ளைஸோ இருந்ததுன்னா அதை இன்டர்ஸ்டேட் வாரியாகவும் இன்ட்ராஸ்டேட் வாரியாகவும் நம்ம காட்டுவோம் இதில் காம்போசிஷன் ஸ்கீமில் நீங்கள் ஏதாவது ஒரு டீலர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாலும் அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிப்போம் இதுதான் வந்து டேபிள் ஃபைவ் ஸோ இதுதான் ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரி இதில் சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம காட்ட போகிறோம் இப்போ ஜிஎஸ்டிஆர் த்ரீபியை தொடர்ந்து நமக்கு ஜிஎஸ்டிஆர் நைன் பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டிஆர் நைனாக ஆனுவல் சம்மரி அப்படின்னு சொல்லுவோம் ஆனுவல் அப்படிங்கிற இந்த பேர்லேயே ஆனுவல்னு இருக்குது ஸோ இதை வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னா நம்ம வந்து ஃபைல் பண்ண போகிறோம் அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் புக்ஸில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே நமக்கு காட்ட போகுது இந்த ஆனுவல் சம்மரியில் அந்த என்டையர் ஃபினான்ஷியல் இயருக்கான எல்லா ட்ரான்சாக்ஷனையுமே நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் ஒரு பர்டிகுலர் ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபினான்ஷியல் இயரில் இருக்கிற எல்லா டிரான்சாக்ஷன்ஸையுமே நம்ம இதில் சேர்த்து காட்டுவோம் அதுதான் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் சம்மரி ஸோ இதில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும் ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இருக்கும் அண்ட் குறிப்பாக அதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா இப்போ நம்ம ஒரு முறை இந்த ரிப்போர்ட்டை ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு கொஞ்ச நாள் கழித்து இந்த பர்டிகுலர் பீரியடுக்கு இப்போ வந்து ஏப்ரல் மாதத்துக்கு கொஞ்ச நாள் கழித்து நான் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரிப்போர்ட்டை நம்ம திருப்பி ரீஜென்ரேட் பண்ணணும் ரீஜென்ரேட் பண்ணால் மட்டும்தான் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் சிங்க் ஆகும் இதோட ஸோ நீங்கள் இன்கேஸ் புதுசாக ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறிங்கிற பட்சத்தில் இந்த ரீஜென்ரேட் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இதுதான் ஜிஎஸ்டிஆர் நைன் செம்மரி ஸோ இதை வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம் அந்த ஒரு வருஷத்தில் அந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கோ அது எல்லாமே ஒரே ரிப்போர்ட்டில் இன்க்ளூட் பண்ணி காட்டுவோம் அதுதான் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் சம்மரி அதாவது ஆனுவல் ரிட்டர்ன் இதை தொடர்ந்து நமக்கு இருக்கிறது செல்ஃப் இன்வாய்ஸ் சம்மரி இப்போ செல்ஃப் இன்வாய்ஸ் சம்மரினா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் வெண்டர்ட்ட வாங்குறீங்க இல்லை ஓவர்சீஸ் வெண்டர்ட்ட வாங்குறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு அவங்க சார்பாக நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் ரேட்ஸ் போடுவீங்க நீங்கள் அப்படி ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணுறப்போ செல்ஃப் இன்வாய்ஸ் அப்படின்னு ஒன்று ஜென்ரேட் ஆகும் அதில் அந்த டேக்ஸ் டீட்டெயில்ஸ் நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஸோ அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் ஜென்ரேட்டான டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ரிப்போர்ட்டில் பார்க்கணும்னா இதுதான் அந்த செல்ஃப் இன்வாய்ஸ் செம்மரி இதுலையே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அ சம்மரி ஆஃப் செல்ஃப் இன்வாய்ஸஸ் தட் வேர் ஜென்ரேட்டட் ஆன் யோர் பர்ச்சேஸ் வேர் த ரிவர்ஸ் சார்ஜ் வாஸ் அப்ளைடு ஸோ பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் எது எதுலெல்லாம் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட்டில் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ கடைசியாக நமக்கு இருக்கிறது ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் சம்மரி ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் சர்வீஸை நீங்கள் பிற நாடுகளுக்கு விற்பனை செய்றீங்க அதை வந்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் அந்த மாதிரி ரிப்போர்ட் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் ஸோ முதல்ல நம்ம செட்டிங்ஸ் டேக்ஸஸில் ட்ராக் சேல் ஆஃப் ஓவர்சீஸ் டிஜிட்டல் சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நம்ம ஃபஸ்ட்டு எனேபிள் பண்ணிப்போம் எனேபிள் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த கண்ட்ரிக்கு நம்ம சேல் பண்ணுறோமோ அந்த கண்ட்ரிக்கான டேக்ஸ் ரேட்ஸையும் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்டி செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த கண்ட்ரிக்கான டேக்ஸ் ரேட்ஸை ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த டிஜிட்டல் சர்வீஸ் ஐட்டமை நம்ம ஐட்டம் மாடியூலில் க்ரியேட் பண்ணுவோம் க்ரியேட் பண்ணுறப்போ திஸ் இஸ் அ டிஜிட்டல் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கும் அந்த ஆப்ஷனையும் நம்ம எனேபிள் பண்ணிடுவோம் எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு கஸ்டமர் க்ரியேட் பண்ணுவீங்க இல்லையா அந்த கஸ்டமருக்கு நீங்கள் விற்பனை செய்கிறப்போ எந்தெந்த கஸ்டமருக்கெல்லாம் இந்த ஐட்டம் அசோசியேட் பண்ணுறீங்களோ அப்போது இந்த ரிப்போர்ட்டில் அந்த வேல்யூஸ் காட்டும் அண்ட் இது கண்ட்ரி வாரியாக காட்டும் எந்த கண்ட்ரிக்கு நீங்கள் டிஜிட்டல் சர்வீஸ் சேல் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்ட்ரி வாரியாக அதன் டேக்ஸ் நேம் என்ன கரன்சியில் சேல் ஆகியிருக்கு அதற்கான டேக்ஸபிள் அமௌண்ட் அண்ட் டேக்ஸ் அமௌண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் கம்பெனியில் நம்ம பார்க்கலாம் ஸோ இன்னைக்கு நம்ம இந்த செஷனில் நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு தடவை ரீகேப் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம முதல்ல டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட் பார்த்தோம் டேக்ஸ் சம்மரி ரிப்போர்ட்டில் நமக்கு பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் போட்ட டேக்ஸஸ் பர்சன்டேஜ் வாரியாக நமக்கு பிரித்து காட்டியிருந்தோம் அதை பார்த்தோம் நம்ம எப்படி பர்ச்சேஸ்க்கு தனியாக எடுக்கிறது சேல்ஸுக்கு தனியாக எடுக்கிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் நம்ம பார்த்தோம் இதை தொடர்ந்து நம்ம ஜிஎஸ்டிஆர் ஒன் சம்மரி ஆஃப் அவுட்வர்ட் சப்ளைஸ் பார்த்தோம் அதாவது உங்களோட சேல்ஸ் டிரான்சாக்ஷன்ஸில் நீங்கள் டேக்ஸ் போட்டது எப்படி இந்த டேபிளில் உங்களுக்கு அக்கௌண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்த்தோம் இதை தொடர்ந்து நமக்கு சம்மரி ஆஃப் இன்வர்ட் சப்ளைஸ் அதாவது பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷன்ஸுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தோம் அடுத்தது ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரி பார்த்தோம் அதாவது சேல்ஸ் அண்டு பர்ச்சேசஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு ரிப்போர்ட்டாக நம்ம காட்டுற இந்த ஜிஎஸ்டிஆர் த்ரீ பி சம்மரி ரிப்போர்ட் நம்ம அடுத்து பார்த்தோம் இதை தொடர்ந்து நம்ம ஆனுவல் சம்மரி ரிப்போர்ட் பார்த்தோம் அதாவது வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம இதை ஃபைல் பண்ண போகிறோம் அந்த ஃபினான்ஷியல் இயரில் என்னென்ன டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்கோமோ அந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஒரே ரிப்போர்ட்டாக காட்டுறது தான் இந்த ஜிஎஸ்டிஆர் நைன் இதை நம்ம பார்த்தோம் அடுத்து நமக்கு செல்ஃப் இன்வாய்ஸ் சம்மரி பார்த்தோம் அதாவது எந்தெந்த பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸில் ரிவர்ஸ் சார்ஜ் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த டிரான்சாக்ஷன்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரே ரிப்போர்ட்டில் காட்டுறது தான் இந்த செல்ஃப் இன்வாய்ஸ் சம்மரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் கடைசியாக நம்ம ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் சம்மரியை பார்த்தோம் நீங்கள் ஒரு வெளிநாடுகளுக்கு ஒரு டிஜிட்டல் சர்வீஸை விற் விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா அதை தனியாக ட்ராக் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட் தான் இந்த ஓவர்சீஸ் டிஜிட்டல் டேக்ஸ் சம்மரி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ நம்ம இப்போ இந்த வெபினார் செஷனோட நிறைவுக்கு வந்துட்டோம் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நம்புகிறோம் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அதை கொஸ்டின் டேபில் போடுங்க நாங்கள் அதை பார்த்து ஆன்சர் செய்வோம் ஸோ நம்ம பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு இருக்கும் ஸோ அதுலேயே நீங்கள் வந்து ரேட் ஆட் பண்ணிக்கலாம் இதை தவிர்த்து நீங்கள் எம்ஆர்பியை கூடுதலாக ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு கஸ்டம் ஃபீல்டு க்ரியேட் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில் அந்த பர்ச்சேசில் பில்ஸுக்கான ப்ரிஃபரன்சஸில் ஃபீல்டு கஸ்டமைசேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் ஒரு புது ஃபீல்டு க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எம்ஆர்பி அப்படிங்கிற நேம் கொடுத்து நீங்கள் வேல்யூஸ் என்டர் பண்ணிக்கலாம் அந்த கஸ்டம் ஃபீடு கிரியேட் பண்ணுறப்போ டிஸ்பிளே இன் ஆல் பிடிஎஃப்ஸ் அதாவது ஷோ இன் ஆல் பிடிஎஃப்ஸில் எஸ் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுறப்போ அந்த எம்ஆர்பி டீட்டெயில்ஸ் ரேட் டீட்டெயில்ஸ் ரெண்டையுமே என்ட்ரு பண்ணி நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் அந்த பிடிஎஃப்லையும் இந்த ரெண்டு வேல்யூவுமே உங்களுக்கு காட்டும் இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு ரிசீப்ட்ஸ் என்ட்ரு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இப்போது இதை நீங்கள் பில்லாக க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஜிஎஸ்டி ரிப்போர்ட்ஸில் அஃபெக்ட் ஆகும் ஏன்னா நீங்கள் பில் கிரியேட் பண்ணுறப்போ தான் நாங்கள் வந்து அதுக்கு ஜேர்னல்ஸ் போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் பில்ஸ் என்ட்ரு பண்ணினால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸில் இந்த வேல்யூஸ் காட்டும் இப்போது நீங்கள் ரிசீவ்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் பில்ஸாக கன்வெர்ட் பண்ணலை அப்படின்னா இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் உங்களுக்கு ஒரு ஃபில்டர் இருக்கும் இப்போது நீங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர் போனீங்கன்னா ரிசீவ்ட் அண்ட் நாட் பில்ட் அப்படின்னு ஒரு ஃபில்டர் இருக்கும் இந்த ஃபில்டரில் நீங்கள் ரிசீவ்ஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும் அண்ட் பில் ஆகாதது இது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஃபில்டரில் நம்ம காட்டுவோம் ஸோ நீங்கள் இந்த ஃபில்டரை நீங்கள் யூஸ் பண்ணி எதெல்லாம் ரிசீவ் ஆயிருக்கு பில் ஆகலை அப்படிங்கிற டீட்டெயில்ஸை உங்களால் பார்த்துக்கொள்ள முடியும் உங்களோட செட்டிங்ஸில் டெம்ப்ளேட்ஸ் பிடிஎஃப் டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா இதில் எந்தெந்த மாடியூல் அப்படிங்கிறதுக்கு சைடில் நேம்ஸ் தெரியும் இப்போ எஸ்டிமேட்ஸ் மாடியூல் அப்படின்னா எஸ்டிமேட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எந்த மாடியூலுக்கு நீங்கள் பேரை மாற்றணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இதில்

ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில் போயிட்டு இந்த டாக்குமெண்ட் டைட்டிலில் பேர் மாற்றிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம் உங்கள் கேள்விகளுக்கு ஆல்மோஸ்ட் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோன்னு நம்புகிறோம் உங்களுக்கு இதை தவிர்த்து வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த இமெயில் ஐடிக்கோ இல்லை இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கோ நீங்கள் எங்களை ரீச் அவுட் செய்து உங்களோட குவரிஸை நீங்கள் போஸ்ட் பண்ணலாம் இந்த வெபினார் சீரீஸில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் மிக்க நன்றி